Hi guys, now I'm Mohan. ஒரு வேலை கிடைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ஒன் ஆஃப் மை ஸ்கூல் மேட்ஸ், என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு எக்ஸ், அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல. அவங்க வந்து ரொம்ப ரிசர்வ்டாக, ரொம்ப சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. காலேஜ் ஸ்கூலில் கூட ரொம்ப பேச மாட்டாங்க. அவங்க ஒன்று அவங்க வேலை ஒன்று தான் இருப்பாங்க. அவ்வளோவா வெளியிலலாம் போக மாட்டாங்க. ஒரு டைப் ஆஃப் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரிசர்வ்டாகவே இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் பார்த்து அவங்க ரொம்ப சேரப் பண்ணி என்கரேஜ் பண்ணி அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நமக்கு ஷேர் பண்ணாங்க. ஸோ அதை நான் இங்கே சொல்லி ஆகணும். அவங்க எல்லாரையும் மாதிரி இன்ஜினியரிங் தான் படித்தாங்க. இன்ஜினியரிங் படித்தோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. காலேஜ் முடிக்கிறப்போ அட்டென்ட் பண்ண ஃபஸ்ட்டு கம்பெனி ஒரு பெரிய ஐடி கம்பெனி. ஆனால் அவங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தும் அவங்களால கிளியர் பண்ண முடியல. ஆனால் அந்த ட்ரைவில் அவங்களோட ரொம்ப கம்மி டேலண்ட் உள்ளவங்க செலக்ட் ஆகிட்டாங்க. இது என்ன ஆச்சுன்னா, தொடர்ந்து போய்கிட்டே இருந்து தான். ஸோ அவங்க காலேஜ் முடித்து சில மாதங்கள் அவங்க வந்து வேலை இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. அப்போ அவங்க வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க போல், லைக் நம்ம எங்கே லேக் ஆகிறோம், நமக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது, மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்கிது, நமக்கு ஏன் கிடைக்கல, நமக்கும் விஷயம் நிறைய தெரிஞ்சிருக்கு, அப்புறமா ஏன் கிடைக்கல அப்படின்னு அவங்க அது யோசிச்சிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் பண கஷ்டம் வருது, அவங்களோட ஏர்னிங் கண்டிப்பாக தேவை அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வருது. ஸோ அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, வீட்டில் வந்து இந்த நீட் எக்ஸாம் அப்புறம் அந்த மாதிரி சில எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து பசங்க வந்து அவங்ககிட்ட டியூஷன் வராங்க. அதை ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வீட்டில் மேனேஜ் பண்ணுறாங்க. அதில் அவங்க வாங்குகிற ஒரு சின்ன டியூஷன் ஃபீயை வச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது பத்தலை. அவங்க இன்னமும் யோசிச்சுட்டே இருக்காங்க, நம்ம ஏன் ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு போகக்கூடாதுன்னு. ஸோ இந்த டீச்சிங் அவங்க பண்ண அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, டீச்சிங் சைடில் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் இப்போதைக்கு அப்படின்னு ஒன்று ஒரு நல்ல ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு டீச்சர் ஆகிறாங்க. ஆனால் அவங்களோட ஒரு துரதிர்ஷ்டம் என்னென்னா, நர்சரிக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப் டு 5 years இருக்கிற பசங்களுக்கு, சின்ன சின்ன குட்டிங்களுக்குலாம் எடுக்க சொல்லியிருக்காங்க போல். ஸோ அவங்க வந்து கொஞ்ச நாள் எடுத்திருக்காங்க. அதுலேயும் ரொம்ப கம்மி காசு தான் கொடுத்தாங்களா சேலரினா. ஏன் நமக்கு ஒரு நல்ல கம்பெனியில் நம்ம படித்த இதுலேயே வேலை கிடைக்க மாட்டேதுன்னு யோசிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் கோவ சுபாவம் கொண்டவங்க தான். அவனா கோவப்படுவாங்க, பார்த்தாலே பயங்கர கோவம் வரும் போல். அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க பேச பார்த்தாலே. அவங்க அவ்வளோவா சிரிச்சே நான் பார்த்ததில்லை. இன்ஃபேக்ட் ஸ்கூலில் கூட அப்படியே பொண்ணு மாதிரியே இருக்க மாட்டாங்க, பார்த்தாலே பையன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன் அந்த நேரத்தில் பிடிக்கல, அது செட் ஆகலை, ரொம்ப கம்மி காசு. ஸோ அவங்க இந்த மாதிரி கம்பெனிஸாக திருப்பி அட்டன் பண்ணுறாங்க. மறுபடியும் கேப் எடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. நம்ப மாட்டிங்க, பெரிய பெரிய கம்பெனி, சின்ன சின்ன கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் அட்டன் பண்ணி 53rd கம்பெனியில் தான் அவங்க பிளேஸ் ஆகியிருக்காங்க. அவங்க ஆப்ஸில் கொஞ்சம் வீக் போல், அந்த மேக்ஸ் அதிலலாம் அதில் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த டெக்னிக்கல் கொஷின்ஸில் வந்து நல்லா எடுத்திருக்காங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது அவங்க வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க. ஆனால் அந்த கம்பெனியில் என்ன பண்ணாங்கன்னா, ரிஜெக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்லாம் தனியாக வச்சு ஒரு 1-to-1 டிஸ்கஷன் மாதிரி வச்சுருக்காங்க. லைக் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பற்றி, அவங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை பற்றி, சும்மா அவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்களோட சைக்காலஜி ரீட் பண்ணணுன்னு ஒரு ரவுண்ட் வச்சுருக்காங்க. அதில் எவன் கிளியர் பண்ணணும் இல்லையோ, அவங்க இருக்கிற ஸ்டஃப், இருக்கிற நாலேஜ் எல்லாத்தையும் வச்சு அடித்து தூக்கி டேரெக்டாக ஃபைனல் ரவுண்டுக்கு போயிருக்காங்க. அந்த கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டாங்க. இப்போது அவங்க நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா தம்பி இருக்காங்க, எல்லாரையும் அவங்க மேனேஜ் பண்ண முடியுதுன்றாங்க. அவங்க கூட படித்தவங்கலாம் வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க, 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க. இவங்க கொஞ்சம் கம்மி தான், 1 year தான் முடிக்க போகிறேன் அப்படின்னா கூட அந்த 1 year கேப்பில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. நிறைய புது டெக்னாலஜி, மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நிறைய விஷயம். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பொறுமை தான் எல்லாத்துக்குமே முக்கியம். நமக்கான நேரம் கண்டிப்பாக வரும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம காத்திருந்தால் கண்டிப்பாக நினச்சதை அடையலாம். அதை தவிர கடைசியாக அவங்க ஒரு நோட் மாதிரி போட்டு சொல்கிறாங்க என்னென்னா, டீச்சிங் ப்ரொஃபஷன் எனக்கு பிடிக்கலேன்னு சொன்னேன். ஆனால் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கும்போது தான் எனக்கு எப்படி மற்றவங்ககிட்ட பேசணும், எப்படி நம்ம கூலாக இருக்கணும். ஸோ அந்த குழந்தைங்களாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி குழந்தைங்களாக இருக்காங்க சின்ன வயசுலேயே. அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், ஜாலியாக இருந்து அவங்களோட மைண்டை ரீட் பண்ணி அவங்களோட கேரக்டரையும் அது நல்லா மாற்றிருக்குன்றாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் டீச்சராக இருந்த அந்த ஒரு காலம் வந்து அவங்க லைஃப்பை ரொம்பவே மாற்றிருக்கு. இப்போது அவங்க கடைசியாக ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு வந்துட்டாங்க, நல்லா ஏர்ன் பண்ணுறாங்களாம். ஸோ ரொம்ப அவங்க லைஃப்பில் அது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை தான், ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. கேட்குறதுக்கோ சொல்கிறதுக்கோ அது ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அது அவங்க சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர் ஃப்ரெண்ட். மேலும் இந்த மாதிரி ஏதாவது திருப்பு முனை கொண்ட ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு, இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன், இதை எப்படி ஓவர் கம் பண்ணேன், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் அதையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மோகன் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, ஏன்னா நான் போடுற அடுத்த வீடியோக்கும் உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ.